ஹலோ காய்ஸ், இன்றைக்கி வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபேஷியல் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃபேஷியல் பண்ண போகிறேன், அதுவும் வீட்லேயே ஃபேஷியல் பண்ண போகிறேன். ஸோ இதுக்காக நான் வச்சுருக்க ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ஹேட்ஸ் குட்னஸ்லேருந்து இந்த மல்பெரி பிரைட்னிங் ஃபேஷியல் கிட் தான் வச்சுருக்கேன். இதோட எம்ஆர்பி பார்த்திங்கன்னா 145 ருபீஸ் வருது. இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா மல்பெரியும் லிக்கோரைஸும் இருக்குது. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா லிக்கோரைஸும் மல்பெரியும் சேர்ந்து உங்களுக்கு வந்து ஒரு நேச்சுரல் க்ளோ கொடுக்கும், அதுக்கப்புறமா வந்து உங்களோட டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி உங்கள் ஃபேஸை வந்து பிரைட்டன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபேஷியல் ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட ஃபேஸில் இருக்க மேக்கப் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிவிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. என்னோடய ஃபேஸில் வந்து நிறைய டார்க் ஸ்பாட்ஸும் இருக்குது, ப்ளெமிஷஸ் இருக்குது, அப்புறமா என் ஃபேஸ் வந்து கொஞ்சம் டல்லாக இருக்குது, ஒரு பிரைட்னஸ்ஸே இல்லாமல் ரொம்பவே டல்லாக இருக்குது. ஸோ இந்த ஃபேஷியல் ட்ரை பண்ணும்போது நம்ம ஃபேஸ் வந்து பிரைட் ஆகுதான்றதை டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். இதில் வந்து டோட்டலாக வந்து 5 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா கிளென்சர். ஸோ இந்த மல்பெரி கிளென்சர் வந்து லிக்விட் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இதை வந்து ஃபேஸில் போட்டு 3 to 5 மினிட்ஸ் வந்து மசாஜ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபேஸ் ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு மசாஜ் பண்ணலாம். நான் வந்து ஃபாஸ்ட்டாலாம் மசாஜ் பண்ணல, ரொம்ப ஜென்டிலாக தான் மசாஜ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ஃபாஸ்ட் ஃபார்வேர்டில் காட்டுறதுனால உங்களுக்கு வந்து அந்த மாதிரி இருக்குது. ஸோ ரொம்ப ஜென்டிலாக ஃபேஸில் வந்து ஃபுல்லாக மசாஜ் பண்ணிக்கோங்க. இதோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா மசாஜ் பண்ணும்போது வாட்டர் கன்சிஸ்டன்சிக்கு மாறிடுச்சு, கொஞ்சம் திக்காக இருந்தது கொஞ்சம் வாட்டரியாக ஆயிடுச்சு. இப்போ ஃபேஸ் ஃபுல்லாக நம்ம வந்து மசாஜ் பண்ணிக்கலாம். இந்த கிளென்சர் வந்து நம்ம ஃபேஸில் இருக்க டர்ட்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணிச்சு. 5 மினிட்ஸ் வந்து கிளென்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறமா ஃபேஸ் நல்லா க்ளீனாக ஒரு க்ளோவோடு இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து செகண்ட் ஸ்டெப்புக்கு வந்து மூவ் ஆகிக்கலாம். இப்போ வந்து செகண்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா ஸ்க்ரப்பு தான். இப்போ வந்து இந்த ஸ்க்ரப்பை வந்து நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். இதோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா ரொம்பவே திக்காக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இதில் நல்ல ஒரு ஸ்க்ரப்பிங் பார்ட்டிகல்ஸோட நல்ல ஒயிட் கலரில் பேஸ்ட் மாதிரி இருந்துச்சு. இதை வந்து ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் பண்ண சொல்லியிருக்காங்க. இதை வந்து 3 to 5 மினிட்ஸ் வந்து மசாஜ் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து இப்போ ஃபேஸ் அண்ட் நெக் ஃபுல்லாக அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்க்ரப் பண்ணதுனால என்ன ஒரு பெனிஃபிட் நமக்குன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கின்ல இருக்க டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகி நம்மளோட ஸ்கின் வந்து பார்க்குறதுக்கே நல்லா பிரைட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம நோஸ் மேலே இருக்கிற ஒயிட் ஹெட்ஸ், பிளாக் ஹெட்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்க்ரப் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ ஜென்டிலாக நம்ம வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹார்ஷாக பண்ணாதீங்க, இல்லைனா ஸ்கின் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிடும். ஸோ ரொம்ப ஜென்டிலாக வந்து ஃபேஸ் அண்ட் நெக் ஃபுல்லாக 3 to 5 மினிட்ஸ் மசாஜ் பண்ணிவிட்டு ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணதும் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாக ஃபீல் பண்ண, ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து தேர்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா மல்பெரி டோனர் தான். யூஸ்வலாக நம்மளோட டோனர் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாட்டர் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும், நம்ம ஃபேஸில் வந்து டேப் பண்ணிப்போம். இது வந்து அப்படி கிடையாது, இது வந்து நல்லா ஒரு திக்கான ஒரு ஜெல் கன்சிஸ்டன்சியில் டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்துச்சு. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் அண்ட் நெக் ஃபுல்லாக அப்ளை பண்ணி மசாஜ் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுவுமே வந்து 2 to 3 மினிட்ஸ் வந்து மசாஜ் பண்ண சொல்லியிருக்காங்க. இதை வந்து நம்ம நல்லா ஸ்கின் ஃபுல்லாக அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணிக்கலாம். நெக்லையும் நல்லா மசாஜ் பண்ணிக்கலாம். இது நல்லா மசாஜ் பண்ணும்போது நல்ல ஒரு ஃபீல் கிடச்சிச்சு. இதில் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி டெக்னிக்ஸ் தெரியுமோ அந்த மாதிரி வச்சு நீங்கள் வந்து மசாஜ் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து இந்த மாதிரி தெரிஞ்சதை வச்சு நான் எதேதோ மசாஜ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் யூடியூப்பில் வந்து சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வரும், அதை பார்த்து மசாஜ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபேஸ் அண்ட் நெக் நல்லா மசாஜ் பண்ணும்போது நம்மளோட பிளட் சர்க்குலேஷன் வந்து நல்லாயிருக்கும். ஸோ வந்து கரெக்டாக நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்மளோட ஸ்கின்னை வந்து வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்கின் வந்து வாஷ் பண்ணதுக்கப்புறமா பார்க்குறதுக்கு நல்லா சாஃப்டாக சப்பலாக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா மல்பெரி பிரைட்னிங் ஃபேஷியல் க்ரீம் இது. ஸோ இந்த க்ரீம் பார்த்தீங்கன்னா 12 to 15 மினிட்ஸ் வரைக்கும் மசாஜ் பண்ண சொல்லியிருக்காங்க. இதோட ஸ்மெல் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதை ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஃபேர் அண்ட் லவ்லி பான்ஸ் அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சு. பார்க்குறதுக்கே நல்லா பல பலன்னு இருந்துச்சு அந்த க்ரீம். இப்போ ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா மசாஜ் பண்ணிக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் வந்து மசாஜ் பண்ணிக்கோங்க. நான் ஃபுல்லாகவே மசாஜ் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மசாஜ் பண்ணிவிட்டு இதை வந்து வைப் பண்ண சொல்லியிருக்காங்க, வாஷ் பண்ண சொல்லாமல். ஸோ நானும் வந்து
டிஷ்யூ வச்சு வைப் பண்ணி பார்த்தேன், பட் அது வந்து ரிமூவே ஆகலை. ஸோ அதனால் நான் போயிட்டு வாஷ் பண்ணிட்டேன். ஸோ ஃபேஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா பிரைட்டாக சாஃப்டாகவே இருந்துச்சு. ஃபஸ்ட்டு இருந்ததை விட ஸ்கின் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆன மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ இப்போ நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ஆக்கிட்டு பார்க்கும்போது ஃபேஸ் வந்து நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. ஸோ வந்து நம்ம ஃபைனல் ஸ்டெப்புக்கு வந்துட்டோம். ஃபைனல் ஸ்டெப் பார்த்திங்கன்னா மல்பெரி பிரைட்னிங் மட் மாஸ்க். மாஸ்க் தான் நம்ம இப்போ போட போகிறோம் ஃபேஸ் ஃபுல்லாக. இந்த மாஸ்க் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சு. இது வந்து ஒரு மட் மாஸ்க், அதனால் வந்து நல்ல ஒரு திக்காக இருந்துச்சு, ஒயிட் கலரில் இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 15 மினிட்ஸ் வரைக்கும் வந்து வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். ஃபேஸ்க்கும் நெக்குக்கும் அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு திக்காக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஃபேஷியல் கிட் பார்த்திங்கன்னா 2 டைம்ஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஒன்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து ட்ரை ஆகிடும். அதனால் வந்து உங்கள் கூட யாராச்சும் இருந்தாங்கன்னா 2 பேர் சேர்ந்து இந்த ஃபேஷியல் கிட் வந்து ட்ரை பண்ணி முடிச்சுடுங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஷியல் மாஸ்க் பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து ட்ரை ஆகிருக்கு. ஒரு 50% வந்து ட்ரை ஆகிடுச்சு. அப்புறம் இது ட்ரை ஆகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா அம்மா வந்து இந்த 3 சோப்பு வந்து கொடுத்தாங்க. ஸோ இதை பார்த்திங்கன்னா ஒரு ஹேண்ட்மேட் சோப்பு தான் இது. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஈச் வந்து 100 ருபீஸ். நான் வந்து இதில் என்னென்ன ஃப்ளேவர் வாங்க சொல்லியிருந்தேன்னா என்னென்ன ஃப்ளேவர் ஆலோவேரா வாங்க சொல்லியிருந்தேன், அப்புறமா சாண்டில், அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா டர்மரிக். இந்த 3 ஃப்ளேவர் தான் வாங்க சொல்லியிருந்தேன். இது ரொம்பவே நல்லாயிருக்கு இந்த சோப்பு. இது ஹேண்ட்மேட் சோப்பு. ஸோ இப்போ வந்து நம்மளோட மாஸ்க் பார்த்திங்கன்னா நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு. இப்போது இதை நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வாஷ் பண்ணிவிட்டு உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம ஃபேஸை வந்து வாஷ் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கே கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் தெரியும் என் ஃபேஸில். இப்போ என் ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாக இருந்துச்சு. ஸோ இதில் சொல்லியிருந்த மாதிரியே பிரைட்னிங் ஃபேஷியல் கிட்டுன்னு சொல்லியிருந்த மாதிரியே நம்மளோட ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாக இருக்குது. ஸோ என்னோடய ஸ்கின் வந்து டல்லாக இல்லாமல் பிரைட்டாக இருக்குது. ஸோ நீங்களும் இந்த ஃபேஷியல் கிட் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் கொடுத்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.